நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் சுனாமியால் உயிரிழந்தோரின் நினைவாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழகத்தில் கடந்த 2004 டிசம்பர் 26 சுனாமி பேரலை தாக்கியது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 மீனவர் கிராமங்களைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். தரங்கம்பாடியில் மட்டும் 313 பேர் உயிரிழந்தனர். ஆழிப்பேரலை சம்பவத்தில் உயிரிழந்த தரங்கம்பாடியை சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் ஊர்வலமாக சென்று தர்ப்பணம் கொடுத்தும் கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் படையலிட்டு வழிபாடு செய்தனர். இதேபோல மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருமுல்லை வாசல், பழையார், பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மீனவர்கள் திருமுல்லை வாசல் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று திருமுல்லை வாசல் கடற்கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணுக்கு மலர் வளையங்கள் வைத்தும் மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இறந்தவர்கள் நினைவாக நினைவு தூண் அருகில் வைக்கப்பட்டிருந்த செங்கற்களுக்கு மலர்களை தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தனர். இந்த ஊர்வலத்தில் 500 மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. வேதாரண்யம் பகுதியில் ஆறு காட்டுத்துறை, கோடியக்கரை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் ஆகிய மீனவ கிராமங்களில் மீனவ மக்களுடன் பள்ளி மாணவ மாணவிகளும் ஊர்வலமாக சென்று சுனாமியில் இறந்தவர்கள் நினைவாக மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர்.